ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி சேனல். ஆனந்தி சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, திடீர்னு சாம்பார். திடீர்னு சாம்பார்னால் பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்யறதுக்கு இன்றைக்கி அடுப்பில் கடாய் சட்டி வச்சாச்சு. அதில் ஒரு 3 ஸ்பூனு ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூனு ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை ரெண்டும் நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி இது கூடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். இதை கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் 4 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி பழமும் இது கூட சேர்த்துடலாம். 5 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு காயும் கட்டிக்காயும் போட்டுக்கோங்க. கட்டிக்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டால் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் 1 3 ஸ்பூனு சாம்பார் பொடி, அது இது கூடலாம் சேர்த்துடலாம். சாம்பார் பொடியில் உள்ள வச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வைங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, கொதி வந்திருக்கு. இந்த டைமில் 25 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சு, அந்த பொட்டுக்கடலையில் இது பொட்டுக்கடலை மாவு, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறவு தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூடலாம் நம்ம ஊற்றிடணும். ஊற்றும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் கட்டி சேராமல் நல்ல சாம்பார் நல்ல அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வலது கையில் ஊற்றுறேன், இடது கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாம்பார். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க, நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிரும். இல்லை உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம மல்லி இலை போட்டுடலாம். இப்போ மல்லி இலை போட்டாச்சு. இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிக்கக்கூடாது, சும்மா லைட்டாக 1 கொதி வந்தால் போதும். வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சுன்னா அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா கெட்டியாயிரும் சாம்பார். அதனால் லைட்டாக 1 கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்ல வாசமாக நல்லாயிருக்கு. இது யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு திடீர்னு 5 நிமிஷத்தில் அந்த சாம்பார் செஞ்சிடலாம். நான் இப்போ இதை இட்லிக்கு மாற்றியாச்சு சாம்பாரை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் கொதிக்க கொதிக்க ஊற்றியிருக்கேன். இப்போ சாம்பார் கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். கரண்ட் இல்லாதனால ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, இல்லைன்னா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சாம்பார். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல சூடாக இருக்குது, கொதிக்க கொதிக்க இருக்குது. இட்லி சாம்பார், திடீர் சாம்பார், பொட்டுக்கடலை சாம்பார், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.